எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் பனானா வால்நட் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்ல போறேங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், வெல்லம் ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் உருக்குன்னு நெய் பட்டரு, அப்புறம் வெனிலா எசன்ஸ், ஒரு நாலு பழம் நல்லா பழுத்தது எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு எக்கு, வால்நட்டு, டூட்டி ஃப்ரூட்டு, மூணு கலர். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணா போட்டுக்கிறாங்க இல்லை வேணாம். அப்புறம் வந்து பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஸ்டவ்வில் செய்ய போகிறங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய கடாயும் ஒரு ஸ்டாண்டும் போட்டு வச்சுருக்கேன் ப்ரீஹீட் பண்ணுறக்காக. இது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளார நம்ம வந்து பேட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பவுலில் நான் வாழைப்பழத்தை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அப்புறம் வெல்லத்தை வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதை வந்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருக்கி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிட்டு இதையே நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு எக்கு, வறுத்து வச்சிருக்கேன், அது வால்நட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெனிலா எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கலக்கியாச்சு, கலக்கிட்டு என்ன பண்ணலாம், மைதா மாவு, பேக்கிங் சோடா, ஆப்பி சோடா இதை போட்டு சளிச்சுக்கலாம். இப்போ இதை நான் சளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை போட்டு சளிச்சாச்சு, இப்போ இதையே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் கலக்கியாச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றியாச்சா, இதையும் கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை கலக்கியாச்சு, நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் இதில் ட்ரேயில், கேக் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு என்ன பண்ணுங்க, ரெண்டு தடவை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பப்பிள்ஸ், ஷேர் பப்பிள்ஸ் இருந்தால் அது அது வந்து அப்படியே இதாகிடும், செட் ஆயிரும். இப்படி பண்ணால் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணால் இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேவா, இதையே இதெல்லாம் மாட்டியாச்சு, கேக் ரெடி ஆகிறதுக்கு வச்சாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு 20 மினிட்ஸ் வைக்கலாங்க, வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வைக்க வைக்கலைன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போ நான் இதை வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஆனதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 20 நிமிஷம் ஆச்சுங்க, நம்மளோடது இன்னும் வேக கிடைக்காது. இது அதனால இன்னொரு 20 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவாக வைக்க போகிறேன். இன்னொரு 20 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் ரெண்டாவது ஒரு 20 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ நம்ம கேக் வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஸ்டிக்கில் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இது ஒட்டாமல் வந்துருக்கு. அப்போ நம்ம கேக் ரெடிங்க, இப்போ இதை எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கேக்கை நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அன்மோல்ட் கட் பண்ணி வச்சு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன் உங்களையே. பை, சி யூ, டேக் கேர்.